பிரபஞ்ச கிரகமைப்புகள். நாம் மத்திய லோகமான கிரகமைப்புகளில் வசிக்கிறோம். நமக்கு கீழே ஏழு லோகங்களும் நமக்கு மேலே ஏழு லோகங்களும் உள்ளன. நாம் மற்றும் நமக்கு மேலே உள்ள லோகங்கள் பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்க்கலோகம், மகர்லோகம், ஜனஸ்லோகம், தபஸ்லோகம், சத்தியலோகம். மேற்கண்ட லோகங்களில் கிரகங்களின் ஆட்சியர் மற்றும் தேவர்கள், கிங்கனர்கள், வித்யாதாரர்கள், தபசிகள், யோகிகள், வசுக்கள், சித்தர்கள், உரக்கர்கள், அப்சரர்கள், சாரணர்கள், பெருமுனிவர்கள், பிரம்மா, சிவன் இவற்றின் கீழே மனிதர்கள் என்ற பூலோக அடிப்படையில் வசிக்கின்றனர். நாம் புண்ணியத்தை சேர்த்தால் மேற்கண்ட லோகத்திற்கு போய் சுகம் மற்றும் நீண்ட ஆயுளோடு வாழ்க்கை அனுபவித்து புண்ணியம் தீர்ந்தவுடன் இந்த பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் விழுந்து விதையாகி ஆண்மிருகமோ அல்லது மனிதனோ உண்டு விந்துவின் வழியே ஏதோ ஒரு தாயின் கர்ப்பகத்தில் புகுந்து பிறவி எடுக்க வேண்டும். புண்ணியம் தீர்ந்தவுடன் ஒரு நொடி கூட அங்கே வசிக்க முடியாது. அடுத்து கீழோகம். அதளம், விதளம், சுதளம், தளாதளம், மகாதளம், ரசாதளம், பாதாளம், ரசாதளம், பாதாளம். இதற்கு கீழே நாகலோகம். இதன் கீழ் யமலோகம். இதன் கீழ் அனந்த சேஷன் 14 லோகம் மற்றும் பிரபஞ்சத்தை தாங்கும் சேஷன் கடலில் அதன் கீழே ஆமை, கூர்மாவதாரம், பரமபுருஷ பகவான் விஷ்ணு கார்போதக கடலில் படுத்து அத்தனையும் தாங்கிக் கொண்டுள்ளார். நாம் கோவில்களில் பார்த்தால் எல்லாம் தாங்கும் கூர்மாவதாரம் அடியில் தாங்கும் அமைப்பை பார்க்க முடியும். கீழ்லோகத்தில் அசுரர்கள், யக்ஷர்கள், பூதகணங்கள், பேய்பிசாசு, இரட்சகர்கள், நாகங்கள் மற்றும் பலர் வசிக்கின்றனர். பற்பல வகையில் அதர்ம செயலில் ஈடுபடுபவன் கீழ்லோக பயணம் இருட்டாக ஒளியில்லாமல் போன்ற அமைப்பு கீழ்லோகம். ஒருவரை ஒருவர் அடித்து உண்ணும் உலகம் கீழ்லோகம். விரிவான காட்சிகள் நம் பாகவதத்தில் பார்க்கலாம். படிக்கும்போதே பயங்கரமாக இருக்கும். இப்படி ராட்டினம் போல மேலே போய் அனுபவித்தும் கீழே வந்து கஷ்டப்பட்டும் பிறகு பூமியில் பிறப்பதும் நம் வாழ்க்கை ராட்டினமாகவே உள்ளது. மேலே போவது, கீழே வீழ்வது, பிறகு மத்தியில் ஒரு பிறவி எடுப்பது, தண்டனை பெறுவது என்று சுழன்று கொண்டுள்ளோம். ஆனால் வைகுண்டம் சென்றால் மீண்டும் இந்த 14 லோகத்திற்கு வரவேண்டியதில்லை. இப்படி ஒரு 14 சிறு கடுகு போன்ற அமைப்பை பார்த்தோம். பிரபஞ்ச அமைப்பை இதுபோல பற்பல லட்சக்கணக்கான பிரபஞ்சம் உள்ளடக்கியது நம் அண்டம்.